வந்ததுக்கு தரிசனம் கிடச்சிச்சு. மூணு ரன்னோ ரெண்டு ரன்னோ வந்து நின்னாலே போதும், வருவாரோ வருவாருன்னு பார்த்தோம். லாஸ்ட்டு அவர் அவுட் ஆகணும்னு வேண்டணும், லாஸ்ட் பேட்ஸ்மேனு அவுட் ஆகு தோனி வருவார் அப்படின்னு சொல்லி வேண்டி வந்தார். அவர் ரெண்டு மூணு ரன்னு அடிச்சு கொடுத்தாரு, சந்தோஷம். இப்போ தோனி வரப்போ சவுண்டு மட்டும் தான் இருந்துச்சு, சாங் இல்லை, அங்கே சவுண்டு தான். அது அது வந்து தோனியை வர்றதுக்காக கேட்டுருந்தாங்க, தோனி வருவார். அதெல்லாம் தோனி வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா எங்களோட வைப் அப்படி தான் இருந்துச்சு, தோனி வருவாரான்ற அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த இது தோனி வரும் சாங் போட்டாங்க, அந்த சாங்கோட சவுண்டு தான் வேற லெவலில் இருந்துச்சு, அந்த சில சாங்கே கேட்கல அந்த மாதிரி. ஆனால் தோனி வந்ததால் அவர் தலை வலியுது, கை வலியுது, கால் வலியுது, முது வலியுது, நான் நல்லா டாக்டரை போய் பார்க்கணும். பார்க்கும் போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்காருன்னு. இவர் எல்லாமே வலி அண்ணா வெள்ளையாக தானே, ரோஸ் கலர் ஆகிட்டேன் கத்தி கத்தி. ஓகே, மேட்ச் எப்படி உள்ள போச்சு? என்ன சொல்லு, மூணு சாங் கிட்ட போட்டாரு கண்டினியூவா, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது. அதான் அதெல்லாம் பண்ணி ஐ பண்ணி ஒரு வழியா வந்துட்டாரு. ஆமாண்ண, டிக்கெட் டிக்கெட் எடுத்து வந்த காசுக்கு வர்த்தன இப்பதானே. அதாங்க ஜடேஜா வந்த உடனே நாங்கெல்லாம் கடுப்பாயிட்டோம், இன்னும் என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இந்த மேட்ச்லயே வருவான்னு பார்த்தா வர மாட்டாரு தலைவர்னு சொல்லி கடைசியில வந்து ஒருவேளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன். ஜடேஜா போய் சொல்லியிருப்பாரு, எப்பா நான் போனா திட்டுவாங்க, நீயே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஊர் சம்பத்தில் நாங்கள் வாங்க விரும்பலன்னு இருப்பாரு. பாவம், அவரும் நல்ல பிளேயர் தான் இருந்தாலும் தனையோட லாஸ்ட் சீசன்றதால ஒரு ஐப்பு. இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே வந்துடலாம், ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லா ஜெர்சியும் பாருங்க, செவன் தான் இருக்கு, அவர் ஒருத்தர் தான் வந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் இன்னொரு ஆமாம் எப்போமெண்ட் பண்ணால் நாங்கள் மேட்ச் வின்னோ தோக்குறோம், அதெல்லாம் எங்கள் தோனி விளையாடினா போதும், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது. கரெக்டாக இப்போ எப்படி நான் அப்புறம் சொல்லியிருந்தேன், எனக்கே பேட்டிங் எடுத்துட்டு தௌரியா இருக்கிறாங்க, எங்கள் தலை அந்த போல பிளேயரு மாஸ் ப்ரோ தலை வந்தார் ஸ்டேடியமே அதிர்ச்சி ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ காலி ப்ரோ. தோனி ஆடினதை பார்த்துட்டோம் ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஓகே, தோனி இறங்கினார் எப்படி இருந்தது? செம்ம வைப் ப்ரோ, செம்ம வைப் ப்ரோ, வேற லெவல் வைப். எப்படி இருந்த பேட்டிங்? சூப்பராக இருந்துச்சு, நல்லா கோஆர்டினேஷனோட டீம் நல்லா விளையாடுறோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஹோம் டவுனில் தோனி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இந்த சீசனில், நல்லா ஃபேன்ஸ்க்கு தேவையானதை பண்ணி கொடுத்துறாரு ப்ரோ தோனி. ஓப்பனிங் வந்து அவங்க பேட்டிங் பண்ணாங்க, அவங்க சைடு எப்படி இருந்துச்சு? சரியா இல்லை, இந்த வாட்டி ரிங்கு சிங் இல்லாத மாதிரி, ரிங்கு சிங் சால்ட்டு நிறைய எல்லாருமே ஒழுங்கா இல்லை, அடிக்க பெரிய ஷாட் அடிக்க போய் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. ரசல் இந்த வாட்டி சரியா இல்லை, போன மேட்ச்லாம் செம்மையானார் ரசல், டெல்லி கேப்டன் சொன்னா செம்மையானார் இந்த மேட்ச்ல பண்ணல ப்ரோ இந்த மேட்ச். ஆனா அவங்களையும் சொல்ல முடியாது ப்ரோ, சேப்பக்னால சிஎஸ்கே என்ன வேணா பண்ணுவாங்க, ஹோம் க்ரௌண்ட் இல்ல அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க, ஒன் சைடட் மேட்ச். ஆனா ஈடன் கார்டன்ஸ்னா ரசல் டாமினேட் பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப பொறுமையா தான் முடிச்சாங்க. ஆக்சுவலி சீக்கிரமா முடிச்சிருந்தா ரன் ரேட் ஆயிடு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஆனா தோனி வந்ததுல சந்தோஷம். தோனி அவரை உள்ள தள்ளி இவர் வந்தாரு. ஆக்சுவலி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க ப்ரோ, பத்து ரன் தான் அடிக்கணும்னு அவங்க எல்லாருமே. அதுக்கு முன்னாடி பார்த்தா சிக்ஸ் வேற அடிச்சாரு. ஆமா ஆமா, ரொம்ப இது ரொம்ப மேட்ச் ரொம்ப வேற லெவல்ல, செம்மையா சூப்பரா இருந்துச்சு. தோனி என்ட்ரி மைண்ட் ப்ளோவிங், வேற லெவல்ல இருந்துச்சு. அது சும்மா ஃபன், சும்மா பிராங்க் பண்ணாரு நம்மள. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே எதிர்பார்த்தேன், பட் வந்து ஃபோர் போட்டார், பட் தட்ஸ் ஃபைன். கிளம்பணும்னா எந்த சேனல் பேரு? அருமையான சார் மேட்ச், சூப்பர் சிவம் டுபே, சூப்பர் பேட்டிங், ஹிட் ஆஃப் சிக்ஸஸ், சூப்பர் சூப்பர் தோனி, லாஸ்ட் த்ரீ பால்ஸ் ஃபேசிங் சிங்கிள் ரன்ஸ் ஒன்லி. இல்லை இல்லை, ஜடேஜா வரதான் இருந்தது, ஜடேஜா திரும்ப கூப்பிட்டுட்டு தோனி உள்ள அமிச்சாங்க ஆடியன்ஸுக்காக. சென்னையில் மூணாவது மேட்ச் இல்லை, இது ரெண்டு மேட்ச் இறங்கவே இல்லை, ஸோ அதனால் இன்றைக்கி இறங்கினார் தோனி. சென்னை ரசிகர்களுக்காக இறங்கியிருக்காரு, அவ்வளோதான், கண்டிப்பாக அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுண்ணா, ஓவராலாகவே சூப்பராக இருந்துச்சு.
ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட், அதுக்கப்புறம் தலையோட மாஸ் என்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஓவராலாக மேட்ச்சு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலாக மேடம் வந்து ஆர்சிபி ஃபேனு, கண்டிப்பாக கப் அடிக்கணும்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தான் கப் வேணும். ஆர்சிபி கண்டிப்பாக கப் அடிக்கட்டும், பட் வந்து நெக்ஸ்ட் டைம் அடிச்சுக்கோங்க ஓகேவா? சத்தியமா சொல்ற வேற லெவல்ல இருந்துச்சு. சிஎஸ்கே எப்பயுமே மாஸ் தான். சரி, போலிங்கும் சரி வேற லெவல்ல தான் இருந்தது. ரச்சனும் இன்னைக்கு ஓவராலா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஸ்டேடியமே அதிர்ற மாதிரி இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு, ஆனா அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பாதி பேர் வந்தது, பாதி பேர் இல்ல, இங்க இருக்க முக்காவாசி பேர் தோனியோட என்ட்ரிக்காக தான் வந்திருக்காங்க. நானே தோனிக்காக தாங்க வந்தேன். லாஸ்ட் 3 ரன்ஸ் இருக்கும்போது சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தோனி வருவாரு. டூபேவே முடிச்சிருவாரு, சிக்ஸ் அடிச்சு முடிச்சிருவாரு. ஆக்சுவலி கிரவுண்டே அமைதியா உட்காந்துட்டு இருந்தது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்ல. தோனி என்ட்ரி ஆனோன்னு தான் எல்லாரும் நிக்க ஆரம்பிச்சாங்க. உட்காராம இப்ப எல்லாரும் அப்படியே வராங்க வெளியே. ஆர்சிபி ஃபேன், பட் இவங்களும் சேர் மேலே ஏறி நின்று என்ஜாய் பண்ணாங்க. சீரியஸாக சொல்கிறேன், இவங்க தப்பாக சொல்கிறாங்க. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், விராட்டோட ஃபேன். அப்போ ஆர்சிபி கப். ஆமாம், அதுதான் தான். அவர் வந்துட்டார், எல்லாருமே ஓ அப்படின்னு ஆன மாதிரி. அதோட டிஜே பாட்டு போட்டது தான், தலை எப்போ வர போகிறீங்க, ராசாவே உன்னை காணாத நெஞ்சோ, அந்த மாதிரி பாட்டு போட்டு அவர் ஒரு பக்கம் அவரோட ஃபீலிங்ஸை காட்டிட்டு மாசாக இருந்துச்சு இன்னைக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, சத்தியமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தலை வருவாருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் 3 ரன்ஸ், ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பால்ஸ் இருந்தது, பட் கம்மியான ஒரு ரன்ஸ் எடுத்தாவே நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது ஓகேவா? டீமே வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது, பட் தலை வந்தது அன்எக்ஸ்பெக்டட் தான். தேங்க்யூ.